மக்களை நேரடியா வந்து சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமா இருக்குது. அவர் இப்படி மற்ற தலைவர்கள் போல இல்லாம ஒரு எளிமையா நேரடியா மக்களை வந்து சந்திக்கும் போது அது இன்னும் எங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியா இருக்குது. எல்லா விஷயங்களையும் புள்ளி விவரத்தோட தெளிவா பேசுறாரு. அந்த மாதிரி இதுநாள் வரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் பகிரங்கமா எந்த விஷயத்தையும் வெளிப்படையா சொன்னது கிடையாது. அப்படி சொல்றது வந்து மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் இப்படி ஒரு சுற்றுப்பயணம் வரும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்துல உருவாக்கும்னு நம்புறேன். 33% இடஒதுக்கீடுங்கிறது இந்த 70 ஆண்டு காலத்துல இல்லாத ஒரு விஷயம். அந்த ஒரு புதுமையான விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறது வரவேற்கக்கூடிய ஒண்ணு. இது வந்து மகளிருக்கு அவருக்கு மகளிருக்காக அவர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய இடஒதுக்கீடு, ஒரு பெரிய இடத்தை மகளிருக்கு கொடுத்திருக்காரு. அதை நாங்க பாராட்டுறோம். எல்லா விஷயங்களையும் மாற்றத்தை கொண்டு வாங்க. தமிழகத்திலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க, அந்த மாற்றங்களை எங்க ஊர்லயும் செயல்படுத்து. எல்லா பக்கமும் அவர் பேச்சுதானே எடுபடுதிப்போம். மக்கள் நல்லா விரும்புறாங்கல்ல அவரை, அதனாலதான் நானும் வந்திருக்கேன். இன்னும் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அது கொஞ்சம் நிறைய இல்லாம இருக்கு அந்த கட்சி. அதனால எல்லாமே அவர் வந்தா மாற்றமா நல்லா இருக்குன்னு எதிர்பார்ப்போட பாத்துட்டு இருக்கிறேன். அவர் வந்தா இதை விட எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் சிறப்பா பண்ணுவாருன்னு எதிர்பார்ப்போட பாத்துட்டு இருக்கிறேன். இந்த யாத்திரை வந்து எல்லாமே வந்து ரொம்ப வரவேற்க பாத்துட்டு இருக்கிறேன். அவரு இந்த ஒரு வாரமா நாங்க பாக்கணும்னு ரொம்ப ஒரு ஆசையோட இருக்கிறேன். நமக்கு வெற்றி வரேன்னு நீங்க வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க கேட்போம். வர்றத எதிர்பார்க்கறவங்க வரதை எதிர்பார்க்கிற நடைமுறை சிறப்பா இருக்குன்னு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். நேரில் பார்த்தா சிறப்பான செயல்கள் செயல்பாடு கொண்டு வாங்க, நாட்டு மக்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுங்க. இவரால் வந்தா எல்லா மக்களும் நல்லது நடக்குங்கிறத எதிர்பார்க்கிறோம். அதே மாற்றத்தை எதிர்பார்க்கறது நல்லா நடக்குன்னு எதிர்பார்க்கிறோம். நாங்க அந்த கோரிக்கை வைப்போம். சிறப்பா இருக்கிறவங்களோட சிறப்பா செயல்படுங்க. இங்க வந்து ரோடு அகலப்படுத்தாம இருக்கிறாங்க, ரோடு பிரச்சனை இருக்குங்க. அப்புறம் பஞ்சாயத்துல சில நிறைய கட்டண கழிப்பிடைகளை சரியா செயல்படாம இருக்குதுங்க. ஓபன் பிளேஸ்ல அவுட் சைட் போறாங்க, அதுக்கான சரியான முறையை செயல்படுத்தணும். ஊர் சுத்த சுகாதாரமா ஏற்படுத்தணும், அதான் எதிர்பார்க்கறேன். சுகாதாரம் கம்மியா இருக்குது, அதை சரிப்படுத்தணும். பழையாய்க்குடியில இருந்து 6 மணி நேரம் நடந்தவங்க கூட்டம், சரியான கூட்டம். எங்க அண்ணன் கண்டிப்பா வரணும், கண்டிப்பா வருவாரு. ஏழைகளுக்காகவே அவரு வந்துட்டு இருக்கிறாரு. இதனால வரைக்கும் இவ்வளவு கூட்டம் இவ்வளவு இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா கண்டிப்பா அவர் வருவாருங்க. கோடிசான முக்கள் அவர் வந்து எங்களுக்கு வரப்பிரசாதம் மாதிரி. ஃபர்ஸ்ட் எல்லாம் அவர் நாங்க வந்தோம்னா சாதாரணமா இவர் எங்க வரப்போறாரு, இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சாதாரணமா நினைச்சோம். ஆனா இப்ப கண்டிப்பா அவரு தான் வரணும், அவரு தான் கண்டிப்பா வருவாரு. தாமர் மரம் தமிழ்நாட்டுக்கு எல்லாமே நல்லது செய்வாரு, ஏழை மக்களுக்கு எல்லாமே நல்லது பண்றாரு. என்னென்ன செய்வாரா நாங்க என்னென்ன சொல்றோமோ அனைத்தும் அது செய்வாருங்க. கண்டிப்பா அவர் வருவாருங்க. அவருக்காகத்தான் ஏழை மக்களுக்கு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. கூட்டம் இவ்வளவு வரும்ல நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா அவர் வருவாரு, வரணும், நாட்டுக்கு நல்லது செய்வாரு. அவர் குடும்ப பர்சனல் விட்டு போட்டு மக்களுக்காகவே இவ்வளவு இது பாடுபட்டு இருக்கிறாரு. இரவும் பகலும் நைட்டு தூக்கம் இல்லாம நல்லா உழைக்கிறாரு. கண்டிப்பா அவர் வருவாருங்க, வரணும். எங்க அண்ணன் கண்டிப்பா வருவாரு. இவ்வளவு நாளிலே அரும்பாடு போட்டு இருக்கிறாரு, மக்களுக்காக எல்லாமே செய்வாரு. என்ன எது நடந்தாலும் ஏழை மக்களுக்கு எல்லாம் பாப்பாரு, நல்லா செய்வாருங்க. கண்டிப்பா அவர் வரணும், வரணும்னுதான் நாங்க கடவுளை வேண்டிட்டே இருக்கோம். மக்களுக்காக நல்லது நடக்கணும். பஸ் வசதி, ரோட்டு வசதி, குடும்பம் எல்லாமே, பண வசதி, ஏழைகளுக்காகவே அவர் வரணும். அவரு எல்லா பக்கம் போறாருங்க, எல்லாத்தையும் பாக்குறாரு, வர்றாரு. நல்ல மனுஷரு, நல்ல மாற்றம் வருவாங்க. அடுத்து அவரு முதல்ல வந்தாலும் வரலாம், நல்லா செய்வாருன்னு. என்னமா நம்மளுக்கு கஷ்டத்தை தீப்பாரு, என்ன செய்யணும்? கஷ்டத்தை தீத்தா போதும், அதைத்தான் கேக்குறேன். நம்ம வேற என்ன சாமி போய் கேட்க போறோம்? மகராசன் நல்லா அவரும் ஜெயிச்சு பாருன்னு, நம்மளுக்கு செய்யணும். அதுக்காகத்தான் ஆசைப்பட்டு வேற நடக்கவே முடியல, வந்து உக்காந்துக்கிட்டீங்கன்னு. மாற்றம் வரணும் தான் வந்திருக்குறோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், விலைவாசி குறையணும், ரொம்ப ஏத்தக்கூடாது. எல்லா ஏழை மக்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் விலைவாசி ஏற்றுனா எங்களுக்கெல்லாம் கஷ்டம் தானுங்க. நாங்கெல்லாம் டெய்லி 200 ரூபா கூலி சம்பாதிச்சு என்ன பண்ண முடியும்? எங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமத்தில் நாங்கள் ஓடிட்டு இருக்கிறோம். ரொம்ப கவலைங்க எங்களுக்கெல்லாம். 100 நாள் வேலையிட்டு வேலையும் இல்லைங்க. நாங்கள் குழந்தை குட்டிகளெல்லாம் வளர்த்தணும் இல்லைங்க. வீட்டு வாடகை கட்டணும், தண்ணி வரி கட்டணும்,
எல்லா கஷ்டம் தான் இந்த 200 ரூபாய் வச்சு நாங்க என்னங்க செய்ய முடியும். எங்களுக்கு வந்து எல்லாம் நல்ல முறையா எங்களை ஏழை மக்களை காப்பாத்தணும். உலகத்துக்கே அவர் வந்து மீண்டும் அவர் தலைவரா வரணும்னு உலகத்துக்கே கேக்குறோம். நம்ம பாரத பிரதமரோட போர்வால் திரு அண்ணாமலைஜி அவர்கள் வந்து எங்க ஏரியாவுக்கு வர்றது எங்க பொதுமக்கள் அனைவருக்கும் சந்தோஷம். இதன் மூலம் வந்து எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் குறைகள் எல்லாம் அவர் இடத்துல எடுத்து கூறி எங்க மடத்துக்குளம் சட்டமன்றத்துக்கு தேவையான எங்களுடைய மக்களுக்கு தேவையான அனைத்து என்ன சொல்றது குறைகளையும் அவர்கிட்ட எடுத்து கூறி அவர் மூலியமா அவர் கட்சி மூலியமா எங்களுக்கான நல்லதை பண்ணி கொடுப்பாருன்னு நம்புறோம். அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த கூட்டத்தில் அவரோட பாத யாத்திரையில கலந்துக்கிறோம். இதில் கலந்துக்கிற மூலம் எங்கள் பொதுமக்கள் சார்பாக நாங்கள்லாம் முன்னாடி நிற்கிறதுல எங்களுக்கு மிக்க சந்தோஷம். எங்கள் ஏரியாவுக்கு உண்டான எல்லா விதமான செழிப்பு என்ன சொல்றது செழுமையான விஷயங்களை பண்ணி கொடுங்க. இப்போ ஒரு சில ஏரியாவில் திருமூர்த்தி நகர் தண்ணிகள் எல்லாம் வராமல் இருக்குது, போதிய அளவுக்கு பொது வசதிகள் செய்யாமல் இருக்குது. அந்த மாதிரி வசதிகள் எல்லாம் நீங்கள் முன்னாடி நின்று இல்லை உங்களோட பொறுப்பாளர்கள் உங்களுடைய இதில் இந்த நகராட்சி கவுன்சிலர் அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் எடுத்து கூறி மக்களுக்கு தேவையான குறைகளை வந்து நீங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்களாக்கு மக்கள் எல்லாருமே வந்து உங்கள் கட்சிக்கு பின்னாடி சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அண்ணாமலை மூலம் ஊழல் இல்லாத புதிய தமிழகம் வரும். எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து நல்ல ஃபயர் இருக்குது தலைவர்னால. தலைவர் முன்னாடி வந்து அவர் நடக்கும்போது அவரை பின்னெடுத்து ஊழல் இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா இந்த ரமணா மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் வந்து பாத்துட்டீங்களாக்கு லஞ்சம் வாங்காத நல்ல நேர்மையான அதிகாரிகள் வருவாங்க. அந்த அதிகாரி மூலம் மக்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் மக்கள் பயன்பெற வகையில பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. என் மக்கள் யாத்திரை வந்து பாமர குடிமகள் வந்து இந்திய குடிமகன் பாமர மக்கள் வந்து பெரிய பணக்காரங்கள் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாம ஜாதி வேற்றம் இல்லாம அனைத்து தரப்பிலும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இல்லாம மோடிஜி அறிவிக்கிறது எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் சொல்லி எங்க பிஜேபி எந்த இது வந்தாலும் நாளைக்குனே வெளிநாட்டிலே என்னுடைய எங்களுடைய முதலாளி மயம் மாட்டிக்கிட்டாருன்னு கூட வச்சுங்க அதை காப்பாத்துறது அண்ணாமலைஜி மோடிஜிக்கு தந்தி கொடுத்து உடனே என்னுடைய தமிழ்நாட்டில் என் மக்கள் வந்து இப்படி பாதிச்சு அங்க அந்த வெளிநாட்டில் பாதிக்கிறாங்க அதனால வந்து நீங்க உடனே தீர்வு பண்ணணும் அது ஒரு முக்கிய காரணம் அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. மற்றபடி வந்து தமிழ்நாட்டில் வந்து கள்ளச்சாரம் பெருத்து போச்சு கஞ்சா பெருத்து போச்சு இதை வந்து போலீஸ் துறைமுகமே வந்து லஞ்சம் வாங்குறாங்க ஏன்னா கண்டிக்க முடியல என்ன இன்னைக்கு பெண்கள் வந்து நடமாட முடியல நம்ம வீட்டுக்கு போனா ஒன்றாட்டி என்னுடைய சம்சாரமே வீட்டுக்கு போனாதான் நிச்சயம் அந்த அளவு இருக்கு. நகை நெட்டு அடிச்சுன்னா மூமூடி போட்டு கொள்ளையடிக்கிறாங்க. இந்த ஆட்சி மாற்றாருன்னா அண்ணாமலைஜி தலைமையிலாக தேசிய கூட்டணியில முதலமைச்சரா வரணும். என் மக்கள் பாத யாத்திரை வந்துட்டு இருக்காரு அவரோட சில பெண்கள் முறையிடுறாங்க நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வரோம்னா அவருக்கு தான் பார்த்து அவர் ஓட்டு போடாது முதலமைச்சரானாதான் நம்ம தமிழ்நாடு உருப்படும். ஏன்னா இப்போ 15 வயசுலேருந்து 25 வயசு பசங்க பொண்ணு எல்லாம் அண்ணாமலையை தான் விரும்புகிறாங்க. ஆனால் அண்ணாமலை 2026ல் முதலமைச்சராக வரணும். அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வராக வந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக. தாலுகா ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூரா போய் மக்கள் சாதாரண மக்களையெல்லாம் ரொம்ப அலைக்கழிக்கிறாங்க. இப்போ அண்ணாமலைஜி வந்ததுன்னா ஒரு விடிவு காலம் வருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு சாமானிய மக்கள்கிட்ட இருக்குதுங்க. அப்புறம் அவரு ஒரு சான்ஸ் கிடைச்சது நம்ம பேசணும்னா இங்கே எல்லாம் மழை கம்மிங்க டேம் கம்மி காமராஜர் கொண்டு வந்தது தான் தண்ணி இருக்கிற தண்ணி பாசனத்துக்கு கூடாமல் குடி தண்ணி அப்படி இப்படின்னு விட்டுறாங்க. இங்கே பூரா தண்ணி நெல் அது இதுதான் இருக்குது. திருமூதி மலை டேம்லாம் ரொம்ப காஞ்சி போச்சுங்க. இது அதையெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணோன்னு. அப்புறம் லஞ்சம் லாவண்யம் இருக்கக்கூடாதுங்க. முக்கியமாக லஞ்சம் லாவண்யம் இருக்கக்கூடாது. அவர் வந்து அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். அப்புறம்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி அதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா அவங்க தள்ளுபடி பண்ணுறாங்க. அதிகபட்சம் 1 லட்சம் 2 லட்சம் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு டன்னுக்கு தேங்காய்க்கு 5 வருஷத்துக்கு 30 தடவை 35 தடவை வெட்டலாம். என்னங்க 3 லட்சம் தள்ளுபடி பண்ணுனா எங்களுக்கு வந்து குறைஞ்சது 10 லட்சம் 15 லட்சம் இன்னைக்கு 7 ரூபாய்க்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதே கடந்த ஆட்சியில் வந்து 20 ரூபாய் 22 ரூபாய்க்கு தேங்காய் விற்றுது. இன்னைக்கு 7 ரூபாய்க்கு கீழே எங்களுக்கு எவ்வளவு இந்த 3 லட்சத்தை பார்த்தோம்னா 20 லட்சம் 25 லட்சம் காணாமல் போயிடுது. மக்கள் இந்த இலவச மாயையிலிருந்து இது வெளியே வரணுங்க. இப்போ பாருங்க மத்திய பிரதேசத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஃப்ரீ கரண்ட்டு
300 யூனிட் ஃப்ரீயே, அப்புறம் பஸ் ஃப்ரீ அப்படின்னு இங்க பார்த்து அங்கேயும் சொல்றாரு. எப்படிங்க மக்கள் அதைத்தானே விரும்புறாங்க? பிஜேபி வந்து இலவசம் கொடுக்கறது இல்ல, அப்புறம் மத்த கட்சி கொடுக்கறத பார்த்துட்டு அவருக்குத்தானே ஓட்டு போட போறாங்க? மக்கள் பார்த்து திருந்தோணும். என் மக்கள் என் மன்னன்னு சொல்றதே நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தி. அதுல இருந்து நிறைய பேர் அவரை விரும்புறாங்க. இவர் வந்தா நல்லா இருக்கு, மற்றவங்களை தட்டி கேட்கறது ஒரு திறன் இருக்குது, அதனால இவர் நாம் ஆதரிக்கலாம்ங்கிறது எல்லா பொதுமக்களோட எண்ணம். அண்ணாமலை நேரடியா பார்த்தா இந்த எங்க தொகுதிக்கு என்ன செய்ய போறீங்க, என்னென்ன குறை இருக்குது, அந்த குறையெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களை எப்படி அணுகிறது அப்படிங்கறது கேட்கும். இந்த தொகுதி வளர்ச்சிக்காக ஒண்ணுமே பண்ணலைங்க, அவியவி வளர்ச்சி பண்ணிக்கிட்டாங்க அவ்வளவுதான். பரவாயில்ல, எல்லாருக்கும் இது வரைக்கும் இருந்தவையெல்லாம் எப்படி என்ன தவறு பண்ண மறைச்சு பண்ணுவாங்க, இவ ஓபனா பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான். அண்ணாமலை வந்தாருங்கன்னா மத்திய சர்க்கார்ல இருந்து அவர் ஒரு நல்ல பலனை தருவாருன்னு எதிர்பார்க்கிறார். அதே நல்லா தான் பாக்குறோம், நல்லா செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு. நல்லதே செய்வாருங்கிற நம்பிக்கையில அவருக்கு எல்லாருமே ஆதரவு கொடுக்கறாங்க. அதனாலதான் இவ்வளவு பாடு நல்லதை செய்யணும் அப்படிங்கறதான் எல்லாம் எதிர்பார்க்கிறோம். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதிரி சாராய கடையமா அதுவும் இதையும் வச்சு மக்களை கெடுக்கறதுல என்ன இருக்கு? நல்லவங்க வரணும், நல்லதை செய்யணும். அதுக்காகத்தான் நாங்க அண்ணாமலைய எவ்வளவு தூரம் எதிர்பார்க்கிறோம். ஒரு நல்ல மனுஷன் கிடைப்பாரா கிடைப்பாரான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி மனுஷன் கிடைச்சிட்டாருங்க ஒரு நம்பிக்கை இவர் மேல வந்திருக்கு. என் மண் என் மக்கள் யாத்திரை வந்து தமிழகத்தில் உள்ள வந்து ஒரு ஊழலற்ற ஆட்சியை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தோட இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் எத்தனையோ பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் தலைவர்களாக இருந்திருக்காங்க. இருந்து தமிழகத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி பெற முடியாத ஒரு சூழல் தான் நடந்துட்டு இருந்தது. இந்த முறை வந்து தமிழகத்தில் வந்து பிஜேபியினுடைய ஊழலற்ற ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருப்பது. இரண்டு திராவிட கட்சிகளும் ஊழலான ஆட்சி, இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் ஒழிக்கணும். இங்கே வந்து தமிழகத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நிலைத்து ஊழலற்ற ஒரு தன்மையை மக்களுக்கான ஆட்சியை வரணுங்கிறத நோக்கத்தில் தான் வந்து இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு இதற்கு முன்னாடி எத்தனையோ பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இருந்திருக்காங்க, இருந்து வந்து இங்கே கட்சி வளர்ச்சி பெற முடியவில்லை. அதனால வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து அவராக தானா முன் வந்து அவர் தமிழகத்தை சேர்ந்தவர், அவர் தானாக வந்து பிஜேபியில் வந்து தன்னுடைய பதவியை சுகத்தையெல்லாம் விட்டு விட்டு இன்றைக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்கிற ஒரே ஒரு ஒப்பற்ற உன்னதமான தலைவர் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். இங்கே வந்து ஒரு ஊழலற்ற ஆட்சியை உருவாக்கி தர வேண்டும் என்ற ஒரு மக்களுக்கான ஒரு தலைவர், மக்களுக்கான ஆட்சி இனி தமிழகத்தில் வந்து 2026 வந்து தமிழகத்தில் வந்து மக்களுக்கான பிஜேபி ஆட்சி அமைங்கிறது என்னோட நோக்கம்.